क्लास 11 स्टैंडर्ड सब्जेक्ट केमिस्ट्री यूनिट 6th यूनिट गैसियस स्टेट लेसन लेसन नम्बर लास्ट क्लास वो बॉयल्स पाता बॉयल्स एक्सपेरिमेंट पाता एक्सपेरिमेंट पुदुवा पी प्रोफेशनल इन्वर्शनरी प्रोफेशनल टू वि आर वि इन्वर्शनरी प्रोफेशनल प्रेशर सुल्वों तलगिल विकिदम अमयम सो रेसिप्रोकल वैल्यू सो इतना एक्सपेरिमेंट फर्स्ट वन को குறைவான ப்ரெஷர் கொடுக்கும்போது வால்யூம் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அடுத்து வால்யூம் குறைய ஆரம்பிக்குது மேலும் மேலும் ப்ரெஷரை கொடுக்கும்போது வால்யூம் இன்னும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இதான் வந்து இன்வெர்ஷனலி இருக்குது ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக கே என்ற கான்ஸ்டன்ட்டு கொண்டு வரோம் இது வந்து இதை வந்து பாயில் ஸ்டாக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் ஸோ டெம்பரேச்சர் அண்டு மாஸை மாற்றாமல் வச்சுக்கிட்டு பிவிசி ஈக்குவல் டு கே என்ற கான்செப்டை கொண்டு வராங்க இப்போ ரெண்டு விதமான கேஸுக்கு நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ பி ஒன் என்ற கேஸ் வி ஒன் என்ற வால்யூமும் பி டூ என்ற கேஸ் வி டூ என்ற வால்யூம் இருக்கும் ஸோ இவைகளுடைய எப்போ சமமாகும்னா இவைகளை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆன ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் குறையும் அல்லது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெண்டு கான்செப்டை ரெண்டுத்துக்கும் பொருந்ததுனால சமமான வால்யூம் நமக்கு கிடைக்கும்ன்றதை சொல்கிறாங்க இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக கே இருக்கும் இதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம வரைபடத்தில் பார்க்குறோம் பொதுவாக ப்ரெஷரை நம்ம ஒய் ஆக்ஸ்லேயும் வால்யூமை ஒன் பை வேல்யூவாக அதாவது அதனுடைய தலைகீழ் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்புட் பண்ணும்போது கிராஃபில் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது ஸோ ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிறதுனால பொதுவாக இதனுடைய இன்க்ரீசஸ் வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட் கே வேல்யூவாக கிடைக்கும் மாறாத அளவாக ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும் டெம்பரேச்சர் மாற்றாத போது ப்ரெஷருக்கு ஏற்ற வால்யூம் அமைஞ்சிருக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகியும் அதே போல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் குறைவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இதே கான்செப்ட் நம்ம அதனுடைய டைரக்ட் ப்ரொபஷன் அதாவது நேரடியான வால்யூ நம்ம பயன்படுத்தும் போது வால்யூமும் ப்ரெஷரையும் பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான் பொதுவாக ப்ரெஷர் குறைவாக இருக்கும்போது வால்யூம் அதிக அளவுலும் மேலும் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஸோ வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அது ஒரு பரவலையும் நமக்கு தென்படுகிறது ஸோ பேரபுலாக நமக்கு கிடைக்குது ஸோ இதிலிருந்து கான்செப்ட் படி ப்ரெஷர் இன்வர்ஸ்லி ப்ரொபஷனல் டு வால்யூம்ன்றதை பாயில்ஸ்டாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது அடுத்து பொதுவாக இதனுடைய பாயில்ஸ்லானுடைய கான்செப்டை பயன்படுத்தி ஒரு கேஸினுடைய வால்யூம் ப்ரெஷரை பயன்படுத்தி இன்னொரு கேஸினுடைய வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் அதன்படி பார்க்கும்போது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் பொதுவாக அந்த வால்யூம்ன்றது எதை சார்ந்திருக்குன்றதுனா எவ்வளோ மாஸ் இருக்குது அதனுடைய டென்சிட்டி எவ்வளோ இதான் வந்து அதனுடைய வால்யூம் ஸோ கேஸ் மாலிக்குலினுடைய ஆட்டமார் மாலிக்குலினுடைய வெயிட்டை அதனுடைய டென்சிட்டியால் டிவைட் பண்ணுற வேல்யூ தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பொதுவாக இந்த மாஸ் வந்து பெரும்பாலும் கேஸுக்கு ஈக்குவலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதை நெக்லிஜிபிளாக நம்ம விட்டுட்டோம்னா ஒன்லி ஃபார் டென்சிட்டி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டென்சிட்டி பொறுத்தான் வால்யூம் அமையுது தெர்ஃபோர் பி ஒன் பை டி ஒன் பி டூ பை டி டூ ஸோ இதனுடைய இன்வர்ஷனி ப்ரொபஷனல் அதாவது பொதுவாக ஒரு வாயுனுடைய டென்சிட்டினுடைய வேல்யூ அதனுடைய ப்ரெஷருக்கு கான்செப்டாக அமையுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டில் தான் அடுத்து சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டூயினோவில் சில கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க எங்கேயும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் கமர்ஷியலி ஏரோஃப்ளைன் ஃப்ளை அட்டு 30,000 ஃபீட் அதாவது 30,000 அடி உயரத்தில் பறக்குது ஏன் அந்த மாதிரி பறக்குதுன்றதை சொல்கிறாங்க பாருங்கள் தி ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் தி ஆல்டிடியூட் ஆஸ் தர் ப்யூர் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வேல்யூம் ஆஃப் ஏர் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போது மேலே போக போக ப்ரெஷர் குறைஞ்சின்னா ஈஸியாக ஃப்ளைட்டு பறக்க வாய்ப்பாக அமையும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தி ப்ரெஷர் அரவுண்ட் த ஏரோப்ளேன் வில் பி ஸோ லோ தட் குட் பாஸ் அவுட் ஃபார் லேக் ஸோ அதனால் ஈஸியாக ட்ராவல் பண்ண மேலே ப்ரெஷர் குறைவான ஏர் எவ்வளோ குறையுதோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஈஸியான ப்ரெஷரை இந்த ஃப்ளைட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க அதே போல்
அந்த மாதிரி குறைவான ப்ரெஷர் உள்ள இடத்துல ஓசோன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஓசோன் மாலிகுல் அங்கே இருக்கிற அதாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் அமையன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸஸ் ஏர் வித்தின் த ஏர் கேவிட்டிஸ் எஸ்கேப் ஆஃப்டர் சம் டைம் த ஹெல்ப் ஆஃப் தி ஏவின் தர்பை ஈக்குவலைசிங் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் ரிலீவிங் த பெயின். ஸோ சம்டைம் இந்த ப்ரெஷர் குறையும் போது அதில் இருக்கிற பேசஞ்சருக்கு சில வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வெசில்ஸ் பிளட் வெசில்ஸோட வேல்யூ வேறு, அதனுடைய வேல்யூ வேறு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை நம்ம அடுத்து பார்க்குறோம். அதன்படி பார்க்கும்போது ஸோ ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர். ஏன்னா நம்ம ஏற்கனவே கேஸ் கான்செப்ட் படி ரெண்டு வேல்யூம் அதாவது ரெண்டு வேல்யூம் உள்ள கேஸினுடைய ப்ரெஷர் வேல்யூமை கம்பேர் பண்ணோம்னா சமமான வேல்யூ கிடைக்கும். அதான் வந்து கே கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். அதுபடி பார்க்கும்போது 3 டைப் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ P1 1 ATM, P2 2 ATM, P3 வந்து N ATM இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூவை பயன்படுத்தி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கேல்குலேஷன் போட போகிறோம். அதன்படி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு த பாயில்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்டை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா P1 V1 ஈக்குவல் டு P2 V2 ஈக்குவல் டு P3 V3, இது சமமாக இருக்கும். ஏதாவது வேல்யூ மாறும்போது ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும், அல்லது ப்ரெஷர் அதிகமாகும்போது வேல்யூம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்செப்டை பயன்படுத்தி ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் தேர்டு P3 தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எல்லாத்தையும் டிவைடு கொண்டு வந்து P3 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P3 வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், V2 கண்டுபிடிக்கிறோம். அதாவது வந்து P1 V1 ஈக்குவல் டு P2 V2லேருந்து நம்ம V2 கண்டுபிடிச்சோம்னா V2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி P3, ஸோ தேர்ட் கேஸினுடைய ப்ரெஷரை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது பாருங்கள், ஸோ இங்கே 1 ATM 1 dm³, அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் இருக்குது. 2 ATM டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5 மட்டும் என்ன பண்ணுறது, V2 அதாவது செகண்ட் கேஸினுடைய வால்யூமாக கிடைக்குது. இந்த வால்யூமை நம்ம தேர்டுக்கு பயன்படுத்தி தேர்ட் வால்யூமினுடைய ப்ரெஷர் 4 ATMன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பார்க்குறது சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது இங்கே ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம ஈஸியாக குக்கர்லேயோ அல்லது வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வண்டிகளுடைய டயர் டியூப்லேயும் பார்த்திங்கன்னா வெயிலில் விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயிலில் விடும்போது கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி வெடிச்சிடும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவோம், வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நம்ம டைரெக்டாக தெரிஞ்சிடலாம். அப்போ டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு வால்யூம் டு டெம்பரேச்சர். அப்போது இங்கே ப்ரொபஷனில் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும். ஸோ இதான் வந்து சார்லஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாமலும் அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாமலும் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அதே போல் ஒவ்வொரு கேஸுக்கும் மற்ற கேஸினுடைய பெரும்பாலான மோல்ஸ் மாறாத போது இது எப்படி டெம்பரேச்சர் பொறுத்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸோ அதே போல் இன்னொரு கேஸும் அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கேஸினுடைய வேல்யூம் தெரியலனா கூட என்ன பண்ணலாம், இன்னொரு கேஸினுடைய வேல்யூவை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து கான்செப்டை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க புரிகிற மாதிரி. பொதுவாக டெம்பரேச்சர் பொறுத்து இந்த கேஸ் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐஸ் வாட்டரில் பலூனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது சின்ன சைஸில் இருக்கும், அதே அளவு காற்று உள்ள பலூனை எடுத்து பாய்லிங் வாட்டரில் போட்டோம்னா பாய்லிங் வாட்டரில் என்ன பண்ணோம், வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி உள்ளே இருக்கிற கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய பலூனாக தென்படும். இதை அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால் அதனுடைய கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இதனுடைய கான்செப்ட் படி நம்ம சார்லஸ் லா படி சில டெரிவ் வேல்யூவை நம்ம கொண்டு வரோம். அதன்படி பார்க்கும்போது பொதுவாக வால்யூம் டைரக்ஷன் ப்ரொபஷனல் டீன்னு சொல்லிட்டோம். ஆனால் டெம்பரேச்சர் இருந்தாலும் சில நேரங்களில் சேஞ்சஸ் நடக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும்போது அப்போ கண்டிப்பாக வெப்பநிலை செல்சியஸில் எடுத்துக்கிட்டு அதனுடைய டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம்லேயும் நம்ம இன்க்ரீஸஸ் கிடைக்கும். இப்போ பொதுவாக செல்சியஸ் வேல்யூ 0 degree அப்படின்ற பட்சத்தில் அதுதான் வந்து இனிஷியல் வேல்யூமாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், V0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ V0ன்றது தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில்
வின்றது ஜீரோவாக இருக்கும், அது வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ சியாக எடுத்துக்கிறோம். அல்லது இதே நம்ம என்ன பண்ணுறோம், டி சிக்குவல் ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூ ஜீரோ ஆகிடும். இது ஜீரோ ஆனால் வி சிக்குவல் ஜீரோ. ஸோ வி சிக்குவல் ஜீரோன்னு போது இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வி நாட். இப்போ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வி நாட் எடுத்து கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ எந்த பொறுத்து மாறுதுன்னா டெல் வி பை டெல் டி, அதாவது சேஞ்சஸ் ஆஃப் வேல்யூ அதே வேல்யூ சேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றதை நம்ம கான்செப்டை கொண்டு வரும். ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஸோ வி ஈக்குவல் டு டெல்வி பை டெல் டி, ஸோ டி ப்ளஸ் வி ஜீரோ. நெக்ஸ்ட்டு, தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.